டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாவதால் உக்ரைனுக்கு சிக்கல். இருந்தாலும் வாழ்த்து தெரிவித்துள்ள செலன்ஸ்கி. அமெரிக்காவின் எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. வெற்றிக்கு முன்பே பதிவிட்ட எலான் மஸ்க், பாதுகாப்பு அமைச்சரை பதவி நீக்கம் செய்த நெதன்யாகு, இஸ்ரேலில் மக்கள் போராட்டம், இஸ்ரேல் தாக்குதல், லெபனானில் அடுக்குமாடி கட்டிடத்தின் இடிபாடுகளில் இருந்து 30 உடல்கள் மீட்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப்புக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்து செய்திகள் வர துவங்கியுள்ளன. ட்ரம்பின் வெற்றி உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்ததே. குறிப்பாக உக்ரைன் ரஷ்ய போரில் அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்ய போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறது. ஆனால் ட்ரம்ப் ஜனாதிபதியாவாரானால் அவர் போரை உடனடியாக முடிக்கத்தான் விரும்புவார். அப்படியானால் உக்ரைன் தனது நாட்டில் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பல பகுதிகளை விட்டு கொடுக்க கட்டாயப்படுத்தப்படும் என ஏற்கனவே அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான கேள்விக்குறியான சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப்புக்கு உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மட்டுமல்ல, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலானி, பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டார்மர் என உலகத் தலைவர்கள் பலர் ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், எதிர்காலம் அற்புதமாக இருக்கப் போகிறது என ஜனாதிபதி தேர்தலில் குறித்து பதிவிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் 277 எலக்டோரல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பின்னர் பேசிய அவர், போர்களை தொடங்க மாட்டேன், நிறுத்துவேன் என்று உறுதியளித்தார். ட்ரம்பிற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதை குறிக்கும் வகையில் பதிவுகளை வெளியிட்டு வந்தார். அவரது ஒரு பதிவில் ராக்கெட் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அத்துடன் எதிர்காலம் அற்புதமாக அமையப்போகிறது என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேல் பிரதமரால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அந்நாட்டு புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமரால் நேற்றைய தினம் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட யோ கெல்லண்டின் பதவிக்கு இஸ்ரேல் காட்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இஸ்ரேல் காட்ஸ் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதிக்கு பின்வருமாறு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றதற்கு வாழ்த்துக்கள். நாங்கள் ஒன்றாக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியை வலுப்படுத்துவோம். பணைய கைதிகளை மீட்டெடுப்போம். மேலும் ஈரான் தலைமையிலான தீய அச்சை முறியடிக்க உறுதியாக நிற்போம் என கூறியுள்ளார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் அறிவிப்பின் பிரகாரம் யோ கெல்லண்ட் நேற்றைய தினம் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அவரது செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இல்லாததால் பதவி நீக்கம் செய்வதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நெதன்யாகு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த சில மாதங்களில் நம்பிக்கை இழந்துவிட்டேன். இதனால் தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை அப்பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளேன் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் யோ கெல்லண்டை பதவி நீக்கம் செய்ததைத் தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. இருவருக்கும் இடையிலான கருத்து முரண்பாடே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக கெல்லண்ட் மீதான நம்பிக்கை அழிந்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலால் தாங்கக்கூடிய வலி மிகுந்த நிவாரணங்களை வழங்கினால் மீதமுள்ள பணைய கைதிகளை காசாவில் இருந்து திரும்ப பெற முடியும் என்ற அவரது நம்பிக்கை உட்பட 3 விடயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும், அதனால் தான் பதவி நீக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கெல்லண்ட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என எதிர்ப்பாளர்கள் அழைப்பு விடுத்தனர். மேலும் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். 2023 காசாவில் போர் ஆரம்பமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நெதன்யாகு கெல்லண்டை பணி நீக்கம் செய்தார். அதன் பின்னர் மக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து அவரை மீண்டும் பணியில் அமர்த்தினார். தற்போது மீண்டும் பாதுகாப்பு அமைச்சரை பணி நீக்கம் செய்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐடிஎஃப் சேவையிலிருந்து ஹேரேடிம்களுக்கு விலக்கு அளிக்க முயற்சித்தாலும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் ஈடுபட விரும்பாததாலும் தேசிய விசாரணை ஆணையத்தை அமைப்பதற்கு தான் விரும்புவதாலும் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் இஸ்ரேலில் ஒரு இருள் சூழ்ந்துள்ளது என்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்துள்ளார். அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக கூறப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். டெல் அவிவில் உள்ள கிரியாவில் இருந்து பேசிய கேலண்ட் இருட்டில் ஒரு திசைகாட்டியின்படி பயணிக்கிறார் என்று கூறினார். மூன்று காரணங்களுக்காக தான் பணி நீக்கம் செய்யப்படுவதாக கேலண்ட் கூறினார். முதலாவதாக, ஐடிஎஃப் சேவையிலிருந்து ஹெரேடிமுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் பிரதம மந்திரியால் முன்வைக்கப்பட்ட ஊழல் மசோதாவிற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். வரவிருக்கும் ஆண்டுகளில் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விலக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கேலண்ட் கூறினார். இரண்டாவது, பணைய கைதிகள் ஒப்பந்தம் இது சில வலிமிகுந்த சமரசங்களுடன் சாத்தியமானது என்று கூறினார். ஆனால் ஐடிஎஃபினால் சமாளிக்க முடியும். பணைய கைதிகளை கைவிடுவது இஸ்ரேலிய சமுதாயத்தில் கெயினின் அடையாளமாக இருக்கும் என்றும் மீதமுள்ள உயிருள்ள பணைய கைதிகள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் கேலண்ட் கூறினார். மூன்றாவது பிரச்சினை, அக்டோபர் 7 நிகழ்வுகளுக்காக ஒரு தேசிய விசாரணை குழுவை அமைக்க நெத்தன்யாகு விரும்பாதது ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு நெருக்கமானவராகவும் விசுவாசமாகவும் கருதப்படுகிறார். இவர் இஸ்ரேலின் எதிரிகளை தோற்கடிப்பதாகவும் தனது நியமனத்திற்கு பிறகு நாட்டின் போர் இலக்குகளை அடைவதாகவும் சபதம் செய்தார். வெளிவிவகார அமைச்சராக பதவி வகித்த போது இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்த உலகத் தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளை தாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிரியாவின் டெய்ர் எசூர்ஸ் மாகாணத்தில் உள்ள அல் ஓமர் எண்ணெய் வயலில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அல் மயாதீன் செய்தி சேவை எதிர்ப்பு குழுக்கள் பல ஏவுகணைகள் மூலம் உமர் எண்ணெய் வயல்களில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்ததாக தெரிவித்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த தளத்தின் உள்ளே இருந்து வானத்தில் புகைமூட்டம் எழுந்ததாக அல் மயாதீன் மேலும் தெரிவித்தது. உமர் எண்ணெய் வயல் தளம் சிரியாவில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய இராணுவ தளமாகும். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் லெபனானின் பார்ஜா நகரில் நேற்று இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அங்கு இருந்த ஒரு அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இந்த இடிபாடுகளில் இருந்து 30 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இடிபாடுகளின் அடியில் இன்னும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பதும் எத்தனை பேர் உயிர் பிழைத்தனர் என்பதும் தெளிவாக தெரியவில்லை என்று சிவில் பாதுகாப்பு அதிகாரி முஸ்தபா தனாஜ் கூறியுள்ளார். இந்த இடிபாடுகளின் அடியில் வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்னும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அக்கம்பக்கத்தினர் கூறியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவ்வகையில் இன்று லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் போர் விமானங்கள் தெற்கு லெபனானில் இன்று தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் கியாம் பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா மூத்த கமாண்டர் ஹுசைன் அப்துல் ஹலீம் ஹர்ப் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. கொல்லப்பட்ட ஹர்ப் இஸ்ரேலின் கலிலேயா பகுதியில் குடியிருப்புகளை குறிவைத்து பல ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியவர் என்றும் இராணுவம் கூறியது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் லெபனான் மற்றும் காசா முனையில் சுமார் 70 முறை வான் தாக்குதல்களை இஸ்ரேல் விமானப்படை நடத்தியுள்ளது. லெபனானில் தரைப்படைகள் வான்வழி தாக்குதல்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியதால் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளனர். அதே சமயம் காசாவில் இஸ்ரேலிய வீரர்கள் பலரை கொன்றதாகவும் அவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.